ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான மெத்தடில் சூப்பரான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆன பிறகு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போன பிறகு 1 தக்காளி, அதையும் போட்டு வதக்கிடுங்க. தக்காளி வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, இதை எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ண பிறகு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனையும் இதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறி விட்டு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. 5 நிமிஷம் வதங்கின பிறகு 1 கிளாஸ் சுடு தண்ணி ஊற்றிடுங்க. அப்போ தான் சிக்கன் ஃபாஸ்ட்டாக வெந்துடும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்ட பிறகு இதை ஒரு மூடி போட்டு 15 to 20 நிமிஷம் சிம்லியே வேக விடுங்க. இப்போ தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.